போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க வந்து ஒரு YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மானிட்டைஸ் பண்றதுக்கு ரொம்ப நாள் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மாசம் டு 1 இயர்க்குள்ள ஆகும். சோ அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து ஒரு சில ஐடியா வந்து அவங்க தவறுதலா எடுப்பாங்க. அதாவது வேற யாரோ நண்பர்கள் வந்து என்னோட YouTube சேனல் சேல்ஸ் பண்றேன் அப்படினா வந்து அவங்களோட சேனலை வந்து வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி வாங்குறது அவங்க ஒரு சில தவறு பண்ணிடுவாங்க. அந்த என்ன தவறுனா இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் எஸ்ஜேஆர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நண்பர்கள் ரொம்பவே அவசரப்படுவாங்க. ஏன்னா வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வீடியோஸ் போட்டு நம்ம மானிட்டரைஸ் பண்ணுறதுக்குள்ள இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் வேணாம், நம்ம பேசாமல் ஏதாவது ஒரு சேனல் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுன்னு சொன்னால் நம்ம 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்து நம்ம அந்த சேனலை வாங்கி நம்ம வீடியோஸ் போட்டு ரன் பண்ணணுன்னு ஒரு சில நண்பர்கள் நினைப்பாங்க. அதை மாதிரி பண்ணுறது என்னை பொறுத்தவரை ஒரு தவறான விஷயம்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சேனலை வாங்கும்போது அவங்க வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துருவாங்க, உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருவீங்க. நீங்கள் இப்படி கொடுத்து நீங்கள் வீடியோஸ் போட்டுருப்பீங்க, உங்களோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸே வராது. அவங்க வந்து சேனலில் வேறு வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதாவது என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எனக்கு என்டர்டைன்மெண்ட் வராது, எனக்கு வந்து டெக் வரும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டெக் வீடியோஸ் உங்கள் சேனலில் டெக் வீடியோஸ் போடுவீங்க. ஸோ அப்படி போடும்போது என்டர்டைன்மெண்ட் வியூஸ் வந்து டெக் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க, டெக் வீடியோஸ் பார்க்குறவங்க என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. இந்த தவறு வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து சேனல் வாங்கிடுவீங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ சேனல் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 மாதம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள்கிட்ட வந்து அவங்க வந்து ரெக்கவரி கேட்டு அவங்க இமெயில் அட்ரஸ் அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்க வந்து கூகுள் டீமில் மெசேஜ் பண்ணி இப்படி என்னோட சேனலை வந்து இப்படி இன்னொருத்தங்க எடுத்துட்டாங்க அந்த மாதிரி அவங்க வந்து பேசி மெசேஜ் சென்ட் பண்ணி வந்து அவங்க வந்து அவங்களோட சேனலை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாதிக்கப்படுறது யாரும் நம்ம தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து ஒரு யூடியூப் சேனல் வாங்கியிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி அவங்க சேனல் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டாவது அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க யாரே தெரியாது, நம்ம வந்து காண்டாக்ட் மூலமாக தான் நம்ம அவங்களுக்கு பேசியிருப்போம். ஸோ யாரே தெரியாது, கடைசியில் பாதிக்கப்படுறது நம்ம தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ உங்கள் சேனலை வந்து நீங்கள் படிப்படியாக அவங்க ரன் பண்ணுங்கள், உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆகலை கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து புதுசாக உங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது மூலமாக அது வந்து உங்கள் சேனலாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் வந்து கரெக்டாக ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்னொரு சேனல் வாங்கும்போது அவங்க என்னென்ன தவறு செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க சேனல் அவங்களே எடுத்துப்பாங்க. அதனால் படிப்படியாக உங்கள் சேனல் டெவலப் பண்ணாலும் நீங்கள் அது கிரியேட் பண்ண சேனலாக வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்ட வாங்கினா பிரச்சனை இல்லை. யாருனே முகம் தெரியாத நண்பர்கிட்ட போய் நீங்கள் வந்து எந்த ஒரு சேனலும் காசு கொடுத்து வாங்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி காசு கொடுத்து சேனல் வாங்க போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி வாங்காதடா, இதில் பல பிரச்சனை வரும், இந்த மாதிரி நம்ம தர மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட சேனல் அவங்க ரெக்கவர் பண்ணி எடுத்துருவாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணோன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம்ம மொழியில் தெரிந்து கொள்வோம்.